மியூசியம் என்பது கடந்த காலத்தில் புதைந்த வரலாற்றையும் கலை மற்றும் கலாச்சாரத்தையும் பொக்கிஷமாக காட்சிப்படுத்துவது. நாம் பல மியூசியம்களை பார்த்து வியந்து கடந்து வந்திருப்போம். ஆனால் இன்று நாம் பார்க்கவிருக்கும் மியூசியம் நம்மை கடந்து செல்ல விடாமல் ஆச்சரியங்களுடன் வியப்பில் மெய்மறந்து நிற்க வைக்கப் போகிறது. கடல் பல மர்மங்களை தனக்குள் புதைத்து வைத்து இருந்தாலும் கடலுக்குள் பயணம் செய்வது என்பது ஆச்சரியங்களையும் விசித்திரமான உணர்வையும் கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடலில் இருக்கும் உயிரினங்களையும் பவள பாறைகளையும் பார்ப்பதற்கே உலக அளவிலான சுற்றுலா பயணிகள் அதிகமான கடல் பயணம் செய்வதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். இந்த சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் விதத்திலும் கடல் உயிரினங்கள் மற்றும் பவள பாறைகளையும் பாதுகாக்க பல நாடுகள் பலவிதமான திட்டங்களையும் மேற்கொண்டு வருகிறது. அப்படி போடப்பட்ட விசித்திரமான திட்டங்களில் ஒன்றுதான் அண்டர் வாட்டர் மியூசியம். இந்த அண்டர் வாட்டர் மியூசியம் பார்வையாளர்களை வேறு ஒரு தளத்திற்கு கொண்டு செல்லும் புதிய முயற்சியே. முதலில் நாம் பார்க்கவிருப்பது கல்ஃப் ஆஃப் அக்யூபா, ஜார்டான். செங்கடலின் வடக்கு முனையில் சினாய் பெனின்சுலா தீபகற்பத்தின் கிழக்கிலும் அரேபியன் பெனின்சுலா மேற்கிலும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளி நான்கு நாடுகளின் கடற்கரையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த நான்கு நாடுகள் எகிப்து, இஸ்ரேல், ஜார்டான் மற்றும் சவுதி அரேபியா. ஜார்டான் அரசு தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை பெருக்கவும் சுற்றுலா பயணிகளை கவரவும் ஒரு வித்தியாசமான முயற்சியை செய்துள்ளது. ஜார்டான் கடற்பகுதியில் தன் நாட்டின் இராணுவ ஆயுதங்களை கடலில் மூழ்க வைத்து அண்டர் வாட்டர் மிலிட்ரி மியூசியம் ஒன்றை உருவாக்கியுள்ளது. அக்யூபா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அத்தாரிட்டி மூலம் 30 நாட்கள் மியூசியம் அமைக்கும் இடத்தை சுற்றியுள்ள உயிரினங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்த பின் 7 நாட்களில் 19 இராணுவ ஆயுதங்களை கடலில் மூழ்க வைத்து அண்டர் வாட்டர் மியூசியத்தை உருவாக்கியது ஜார்டான் அரசு. 8 ஆயுதங்கள் 15 முதல் 20 மீட்டரில், மற்ற 11 ஆயுதங்கள் 20 முதல் 28 மீட்டரில் காணலாம். பார்வையாளர்கள் அக்யூபா நீருக்கடியில் உள்ள அண்டர் வாட்டர் மிலிட்ரி மியூசியத்தை 3 வெவ்வேறு வழிகளில் சென்று பார்க்கலாம். ஒரு இராணுவ கிரேன், ட்ரூப் கேரியர், ஆன்டி ஏர்கிராப்ட், கன்ஸ் அண்ட் காம்பேட் ஹெலிகாப்டர், ஆம்புலன்ஸ், டேங்க் போன்றவை இந்த மியூசியத்தில் இடம் பிடித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் ஸ்னார்கல் செய்து பார்க்கலாம் அல்லது ஸ்கியூபா டைவ் மூலம் சுற்றி பார்க்கலாம். சுற்றுலா பயணிகள் வருகையை பொறுத்து மேலும் சில இராணுவ ஆயுதங்களை சேர்ப்பதாக ஜார்டான் அரசு கூறியுள்ளது. மேலும் இந்த அண்டர் வாட்டர் மிலிட்ரி மியூசியம் பார்வையாளர்களுக்கு சிறந்த மற்றும் மறக்க முடியாத அனுபவத்தை தரும் என்று ஜார்டான் அரசு கூறியுள்ளது. ஜார்டான் ராயல் ஏர்ஃபோர்ஸ் இந்த இராணுவ ஆயுதங்களை அண்டர் வாட்டர் மிலிட்ரி மியூசியம் உருவாக்க டொனேட் செய்துள்ளது. மெக்சிகோ. கேன்கன் நேஷனல் மெரைன் பார்க்கின் தலைவரான ஜேமி கொன்சாலஸ் காண்டோ கடலுக்கடியில் மிக பிரம்மாண்டமாய் ஒரு மியூசியத்தை உருவாக்கியுள்ளார். இந்த மியூசியம் உருவாக்க காரணம் கடலுக்கடியில் இருக்கும் பவளப்பாறைகள் ஸ்கியூபா டைவர்ஸ் மூலம் சேதமடைகிறது. இதனால் பவளப்பாறைகள் அழியும் அபாயம் உருவாகியுள்ளது. எனவே பவளப்பாறைகள் சேதமடைவதை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள புதிய முயற்சிதான் கேன்கன் நேஷனல் மெரைன் பார்க். இந்த மியூசியம் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளிக்கும் என்று ஜெய்மி கொன்சாலஸ் காண்டோ தெரிவித்தார். மியூசியத்தில் இருக்கும் சிலைகள் அனைத்தும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஆகாத வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் பவளப்பாறைகள் எந்த சேதமுமின்றி சிலைகளுடன் வளர்ந்து வரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்த அண்டர் வாட்டர் மியூசியத்திற்கு மியூசா என்று பெயரிட்டுள்ளனர். மியூசா மியூசியம் 2008 முடிவு செய்து 2009 அறிமுகப்படுத்தி 2013 முழுவதுமாய் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த மியூசா மியூசியத்தில் 500 மேற்பட்ட சிலைகள் இடம் பிடித்துள்ளது. இதில் 450 சிலைகள் மெக்சிகோவின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது. மியூசா மியூசியத்தில் உள்ள சிலைகள் 6 முதல் 10 மீட்டர் ஆழத்தில் வைக்கப்பட்டுள்ளது. 420 கிலோமீட்டர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மியூசா மியூசியத்தின் மொத்த சிலைகளின் எடை 280 டன். மியூசா மியூசியத்தை சுற்றி பார்க்க ஒரு வருடத்திற்கு 12 முதல் 15 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருவதாக மெக்சிகோ அரசு பதிவு செய்திருக்கிறது. இந்த மியூசா மியூசியம் உருவாக்க காரணம்
பவளப்பாறைகளை காப்பாற்றவும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பாலமாக இருக்கும் என்றும் மெக்சிகோ அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இயற்கை வளங்களை செயற்கையாக கூட பாதுகாக்க முடியும் என்பதற்கு இந்த அண்டர் வாட்டர் மியூசியம்களே ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மியூசியம்கள் மூலம் பவளப்பாறைகள் மற்றும் கடல் உயிரினங்கள் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.